ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம த்ரெட் பேஸ்டிங் ஆக்டிவிட்டியும் லெட் இம்ப்ரெஷன் ஆக்டிவிட்டியும் செய்ய போகிறோம். அது தேவையான பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வீடியோவை பார்த்து தேவையான பொருட்களை எடுத்துக்கோங்க. ஒரு ஏ4 ஷீட் எடுத்து அது லேண்ட்ஸ்கேப் படுக்க வசத்தில் வச்சுக்கோங்க. ஒரு லெட் எடுத்து ஒரு வட்டம் வரைங்க. அதோட மையப்பகுதி, பேப்பரோட மையப்பகுதியில் வட்டம் வரையணும். சின்ன மூடி எடுத்துக்கங்க. மூடி எடுத்து அந்த வட்டத்தோட பக்கத்துலேயே ஒரு சின்ன வட்டம் வரையுங்க. ஒரு ஸ்னைல் வரைய போகிறோம். அதுக்கு மேலே தான் த்ரெட்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பெரிய வட்டத்தோட கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன ஓவல் வரைங்க. ஒரு நீள்வட்டம் படத்தில் காட்டியிருக்க மாதிரி. இப்போ அந்த சின்ன வட்டத்தையும் பெரிய வட்டத்தை இணைக்கிறதுக்காக வளைவு கோடுகள் வரைகிறோம். நீள்வட்டத்தோட கீழ்ப்பகுதியிலிருந்து அந்த சின்ன வட்டத்துக்கு ஒரு வளைவு கோடு வரைகிறோம். இப்போ ஸ்னெயிலோட செல்லு வரைகிறதுக்கு ஒரு வளைவு கோடு, ஒரு சுருள் வடிவ வளைவு கூட உள்ளே வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நத்தையோட கண்களை வரைய போகிறோம். அதுக்காக மேல் பகுதியில் ரெண்டு கோடுகளை வரைஞ்சி அதுக்கு மேலே கண்களை வரைகிறோம். இரண்டு கண்கள் வரைகிறதுக்கு ரெண்டு கோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன வட்டம் போடுறோம். சின்ன வளைவு கூட அந்த கண்களுக்குள்ளே போட்டுக்குங்க. இப்போ தேவையில்லாத கோடுகளை எரேசர் எடுத்து அழிச்சிருங்க. வாய்ப்பகுதியை மேலே சின்ன வட்டம் மட்டும்லாம் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே வாய்ப்பகுதியை வரைங்க. இப்போ பிளாக் ஸ்கெட்சை வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறோம். தேவையில்லாத கோடுகளை ட்ரேஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ தேவையில்லாத கோடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிடலாம். இப்போ ஆரஞ்சு கிரையான் எடுத்து உடம்பு பகுதிக்கு, ஸ்னெயிலோட உடம்பு பகுதிக்கு வண்ணந்திட்டுறோம். இப்போ எல்லோ கிரையான் எடுத்து அந்த ஷெல் பகுதிக்கு வண்ணந்திட்டுறோம். இப்போ ஃபெவிகால் எடுத்து அந்த ஷெல்லில் இருக்க வளைவு கோடுகளுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணுறோம். இப்போ த்ரெட் எடுத்து வெளிப்பக்கத்துலேருந்து தான் உள்நோக்கி கொண்டு போகணும்.
த்ரெட்டு வெளிப்பக்கத்துலேருந்து உள்நோக்கி கொண்டு போனால் தான் ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக வச்சே செய்யுங்க. எனக்கு த்ரெட்டு பத்தலை, அதனால் நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பெரிய இதுங்களாக வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ளன் த்ரெட் தான். இப்போ உங்களோட த்ரெட் பேஸ்டிங் ஆக்டிவிட்டி ஸ்னெயில் ரீடிங். அடுத்து நம்ம லெட் இம்ப்ரெஷன் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். அது தேவையான பொருட்கள் வந்து ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருந்தேன். க்ரீன் பெயிண்ட், லிட், ஸ்கெச் பென், லிட் டிப், லிட் வந்து பெயிண்டில் முக்கி இம்ப்ரெஷன் வைக்கிறோம். இம்ப்ரெஷன் வச்சு ஒரு கேட்டர்பில் உருவாக்குறோம். ஒரு வட்டம் ஒரு இம்ப்ரெஷன் கீழேயும் ஒரு இம்ப்ரெஷன் மேலேயும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கிட்டே போகிறோம். இப்போ கேட்ரப்பில் இருக்குது ஐஸ் வரைகிறோம், கண்களை வரைகிறோம், வாய்ப்பகுதியை வரைகிறோம், அதோட ஆண்டனாஸை வரைகிறோம். கேட்ரப்பில் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.